பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1 இயேசு சொல்லியிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க பண்ணுகிறது, உள்ளத்துக்குள்ளே ஒரு கலக்கம் காணப்படுகிறது. இது என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, முடிவு எப்படி இருக்குமோ, நான் என்ன செய்கிறது, ஒரு கலக்கம். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என் பிள்ளைகளே, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா இந்த கலக்கம் மாறிவிடும். இயேசு உங்கள் கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை விசுவாசிங்க. அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வார் என்பதை விசுவாசிங்க. அவர் உங்களுக்காக இந்த பிரச்சனையை மாற்றி கொடுப்பார்னு விசுவாசிங்க. அவருடைய வல்லமையை, அன்பை நீங்கள் விசுவாசித்தாலே போதும், இந்த கலக்கலாம் மாறிடும். நீங்கள் இந்த அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கறதுனால தான் உங்களுக்குள்ளே சூழ்நிலை பார்த்தோன்னே பயமும் கலக்கமும் வருகிறது. அதனால் இப்போது இயேசு சொல்கிற மாதிரி, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் கலங்க மாட்டேன் அப்படி சொல்கிறீங்களா? தகப்பனே, இருதயம் கலங்கி பயத்தோடு இருக்கிறவனுடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இருதய கலக்கங்கள், பயங்கள் மாறட்டும். நாங்கள் உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கிறோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு கொடுத்த தைரியத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.